வணக்கம் டீச்சர்ஸ். இன்றைக்கி இந்த பதிவு எதுக்கு அப்படின்னா, உங்களுக்கு பிடி அசிஸ்டண்ட் போஸ்டிங்ஸ்க்கான பதிவு தான். காலி பணியிடங்கள் எத்தனை, அதுவும் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து சப்ஜெக்ட் வைஸ் வந்து வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து தமிழ் சப்ஜெக்டுக்கான வேக்கன்சிஸ் பாருங்கள். ஸ்கூல் ஐடி, டிஸ்ட்ரிக்ட் ஐடி, ஸ்கூல் நேமு, ஊர், இது எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், வேக்கன்சிஸ் வந்து லிஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க, ஸ்கூலோட நேம் கொடுத்துருக்காங்க. இது தமிழ் சப்ஜெக்டுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் கவுண்ட் பண்ணி பார்க்கும்பொழுது 1600 பக்கமாக இருக்குது. பிடி அசிஸ்டன்ட் போஸ்டிங்ஸில் வந்து தமிழுக்கு வந்து வேக்கண்ட் வந்து அதிகமாக இருக்குது. பாருங்கள், அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுறேன் பாருங்கள், மொத்தம் 208 பேஜ் கொடுத்துருக்காங்க. இதில் நாங்கள் கவுண்ட் பண்ணி பார்க்கும்பொழுது 1600 இருக்குது. ஸ்கூல் வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க, எந்த ஊரில் ஸ்கூலோட நேமு, அதனுடைய ஐடி, டிஸ்ட்ரிக்ட் ஐடி எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவை கொடுக்குறேன். இது மோட்டிவேஷனாக கூட இருக்கலாம், ஏன்னா வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்க. வேகன்சிஸ் லிஸ்ட் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியாக வந்து தமிழ்லேருந்து சோசியல் சயின்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா நியமனத் தேர்வு நடக்குமோ நடக்காதோ அது நமக்கு பிரச்சனை இல்லை. இது வந்து உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், இவ்வளவு வேகன்சிஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து நம்ம கொடுக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவு. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கங்க, எல்லாமே ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குறேன், ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். 208 பேஜ் கொடுத்துருக்காங்க. வேணும்னா நான் பிடிஎஃப் ஃபைலாக வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து அப்லோடு பண்ணுறேன், முடிஞ்சால் அப்லோடு பண்ணுறேன், அதையும் பார்த்துக்கோங்க. தனித்தனியான சப்ஜெக்ட் வைஸ் கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு ஒரு நல்ல பயனுள்ள தகவலாக தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் கொடுக்குறேன். யாரும் எதுவும் தவறாக நினச்சிக்காதீங்க. நியமனத் தேர்வு வருமா வராதா அப்படிங்கிறது வந்து அது அப்பாற்பட்ட விஷயம். நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நியமனத் தேர்வு வருங்கிறாங்க, ஒரு சிலர் வராதுங்கிறாங்க. நம்ம டீச்சர்ஸ் 2013 எழுதின டெட் பாஸ் பண்ண டீச்சர்ஸ்க்கு எல்லாமே பாசிபிளான செய்தி வரும்னு ஒரு நம்பிக்கையோடு நம்ம இருக்கலாம். ஏன்னா அவங்க சீனியாரிட்டி மார்க்ஸ் கொடுக்கலாம், அவங்களுக்கு வந்து ஒரு பிரியாரிட்டி கொடுக்கலாம். 2013 வந்து பிடி டெட்டு பாஸ் பண்ண டீச்சர்ஸ்க்கு வந்து பிரியாரிட்டி கொடுக்கலாம், முன்னுரிமை வழங்கலாம், அதன் அடிப்படையில் வந்து போஸ்டிங்ஸ் போடலாம். இப்போ பாஸ் பண்ண டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து நீங்கள் நியமனத் தேர்வுக்கு தயாராகிக்கிங்க. ஏன்னா ஒவ்வொரு லிஸ்ட்டும் வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்க. தமிழ்லேருந்து சோசியல் சயின்ஸ் வரைக்கும் அனைத்தையுமே வந்து வேகன்சிஸ் வந்து வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன் வெளியிடுறாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம போக போகத்தான் புரிய முடியும். கண்டிப்பாக தேர்வு வராதுங்கிறது வேறு, நீங்கள் படிச்சுக்கிட்டு இருங்க. இந்த லிஸ்ட்டையும் நீங்கள் பார்த்துக்குங்க. முடிந்தளவிற்கு நான் வந்து ஸ்க்ரோல் பண்ணுறேன் பாருங்கள், இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் முடிஞ்சளவுக்கு பிடிஎஃப் ஃபைல் பண்ண முடியுமா, லிங்க்கை வந்து ஷேர் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். அப்படி பண்ண முடிஞ்சால் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். இனி அடுத்தடுத்து வந்து சப்ஜெக்ட் வைஸ் நான் பதிவிடுறேன், பார்த்துக்கோங்க. 208 208 பேஜ் இருக்குது பாருங்கள். டே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்கேன் பாருங்கள், ரொம்ப லேட் ஆகும். பார்க்குறேன் நான், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பண்ணுறதா இருக்கா பண்ணி விடுறேன். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.